ஈரோடு பாடகராட்சி பணிகளுக்கான ஊழியர்களை தயார் மூலம் நிரப்புவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களை தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி நேரில் சந்தித்தார். தமிழகத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டக்கழிவு மேலாண்மை, குடிநீர் விநியோகம், தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக ஊழியர்களை தனியார் மூலம் நிரப்புவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் தூய்மை மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் 500 மேற்பட்டோர் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி தலைமையிலான தேமுதிக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை நேரில் சந்தித்தனர். அப்போது அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர்கள் ஊழியர்களை தனியார் மூலம் நிரப்புவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்ததை ரத்து செய்வது தொடர்பாக தமிழக அரசிடம் வலியுறுத்துவதாக தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் ஆனந்த், வடக்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணி, மாநகர மாவட்ட பொருளாளர் பாலாஜி, மாநகர மாவட்ட துணை செயலாளர் ரங்கராஜ், தலைமை செயற்குழு உறுப்பினர் சஞ்சய்குமார், மாவட்ட தொண்டரடி செயலாளர் சாதிக் பாஷா, கேப்டன் மன்ற துணை செயலாளர் ஆனந்தன், பிபி அகரஹார பகுதி பொறுப்பாளர் பெருமாள், கரங்கல்பாளையம் பகுதி பொருளாளர் சுஷி ஆறுமுகம், தொழிற்சங்க பொருளாளர் லோகநாதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.